இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அஞ்சு நாளில் நாம் இங்கே என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற சிலபஸ் சொல்கிறேங்க. அஞ்சு நாளில் முதல் ரெண்டு நாள் வெறும் உடம்பை பற்றி மட்டும்தான் பேசுவேன். நாளைக்கு நைட்டு 9 மணி வரைக்கும் உடம்புன்னா என்ன, வியாதிகள்னா என்ன, மருந்து மாத்திரைனா என்ன, சிகிச்சைன்னா என்ன, நமக்கு நாமே எப்படி சிகிச்சை பண்ணுறது அப்படிங்கிற, செவி வலி தொடு சிகிச்சை அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டு நாள் தொடர்ந்து பேச போகிறேன். நாளைக்கு நைட்டு 9 மணிக்குள்ளே இந்த எல்லா சப்ஜெக்டும் பேசி முடிச்சிருவேன், சரிங்களா? அடுத்தது வெறும் மனசை பற்றி பேச ஆரம்பிப்பேங்க. கான்சியஸ் மைண்டுன்னா என்ன, சப்கான்சியஸ் மைண்டுன்னா என்ன, சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னா என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். மனதில் நிறையா அடுக்குகள் இருக்குது. அந்த மனதின் அடுக்குகள் அதில் எப்படி பதிவாகுது, மனசுன்னா என்ன, கோபம் டென்ஷன் பயம்ங்கிறது எங்கே பதிவாகுது, அதை எப்படி அழிக்கிறது, நிம்மதியாக எப்படி வாழ்கிறதுன்னு. இங்கே பாருங்கள், மனசை பற்றி பேசுகிறக்கே ரெண்டு நாள் வேணும். அடுத்தது நிம்மதியாக வாழ்கிறது எப்படி, மனசுன்னா என்ன, புத்தின்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம். உலகத்தில் நிறைய ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கும் சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம், அவங்க ஞானியானாங்க நம்மளாலேயே ஆக முடியல, இப்படி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது எண்ணம் போல் வாழ்க்கை, த சீக்ரெட், நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கும், அது எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரகசியம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், எண்ணம் போல் வாழ்க்கை தான் ரகசியம். அதுக்கு ஒரு படம் இருக்குது, ஒரு 1.5 மணி நேரம் அநேகமாக நாளானைக்கு 3வது நாள் நைட்டு யோகா கிடையாது, செகண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்மு, 1.5 மணி நேரம் படம் ஓடும், உட்காந்து பார்க்கணும். தமிழ் படம், இங்கிலீஷ் படத்துடைய டப்பிங், படம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாலிவுட் படம்லாம் இல்லை, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். எது நினச்சா நடக்கும், எப்படி நினைக்கிறது, தட்டுங்கள் திறக்கப்படும், எப்படி தட்டுறது அப்படின்னு, நினச்சா எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறக்கு ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு 1.5 மணி நேரம். இப்படி 3வது நாள் ஃபுல்லாக வெறும் மனசை பற்றி மட்டும்தாங்க இருக்கும். 4வது நாளும் மனசு தான், அதில் டாபிக் கொஞ்சம் மாறும். என்ன மாறும், கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்னென்னு சொல்லுவாங்க, அதாவது முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்லைட்மெண்ட். எல்லோரும் சொல்கிறாங்க முக்தி அடைங்க முக்தி அடைங்கன்னு. முக்தி அடைகிறதுனா என்ன, என்லைட்மெண்ட்னா என்ன, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்தது சைக்காலஜி. இங்கே பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. நானும் முதல்ல உட்காந்து உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் 5 காரணம்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம்தான் சில பேர்த்துக்கு 5 காரணம் தான் சரி பண்ணாலும் வியாதி குணமாகலை, என்னென்னு பார்த்தா புருஷ பொண்டாட்டி சண்டை. அப்புறம்தான் 6வது காரணம் சேர்த்துக்கிட்டேன், புருஷ பொண்டாட்டி சண்டை இருந்தால் எந்த வியாதி குணமாகாது. ஆமாங்க, அங்கே நிம்மதி இல்லைன்னா எல்லாமே அடிபட்டு போகுமா? அதை கண்டுபிடிச்சி கணவன் மனைவி நிம்மதியாக அன்பாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிட்டோம், த ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை, அதுவும் நம்ம கோர்ஸில் இன்க்ளூடட், அதையும் பார்க்க போகிறோம் அது எப்படிங்கிறத. அடுத்தது கேள்வி பதில், நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். ஒரு 100 கேள்வி, முடி கொட்டுறது எப்படி சரி பண்ணுறது, கிட்டப்பார்வை தூரப்பார்வை, ஜாண்டிஸ் வந்தால் என்ன பண்ணுறது, காலில் ஆணி வந்தால் என்ன பண்ணுறது, மென்சஸ் பீரியடில் வலி வந்தால் என்ன பண்ணுறது, இப்படி பரம்பர நோயை குணப்படுத்த முடியுமா, பால் சாப்பிட்லாமா, நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு நானே ஒரு 100 கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிடுவேங்க. 4வது நாள் ஏன் தெரியுமா, நீங்கள்லாம் இந்த கேள்வி கேட்க போகிறீங்க எனக்கு தெரியும், அதை முதல்ல கேட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 5வது நாள் நீங்கள் கேள்வி கேட்கணும், காலைல 9:00 நீங்கள் கேள்வி கேட்கணும். எல்லாம் நான் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரில் எந்திரிச்சு கேட்கலாம், மைக்கு பிடிச்சி கேட்கலாம், இல்லை பேப்பரில் எழுதி எனக்கு கொடுத்துடலாம், பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் படித்து படித்து பதில் சொல்லுவேன். கடைசி நாள் உங்கள் கேள்விக்கு பதில். அடுத்தது இந்த 5 நாளில் டெய்லி காலையில் 5 மணிக்கு எல்லோரும் எந்திரிக்கணும், எழுப்பிவிட்டுருவாங்க,
தூங்க முடியாது. 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க, 7 மணிக்கு யோகா கிளாஸுக்கு வரணும். 5 to 7 என்ன பண்ணோம்னா இனிமா கொடுக்கணும், மூக்கு கழுவணும், எண்ணெய் ஊற்றி வாய் கொப்பளிக்கணும், கண் கழுவணும், சூரியனை பார்க்கணும், மூலிகை டீ தருவாங்க குடிக்கணும். ஒருவேளை குளிக்கணும் அப்படின்னா குளிச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம். பாத்ரூம் போயிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்துடணும், சரிங்களா? 7 to 8, 1.5 மணி நேரம் யோகா. காலையில் 1.5 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் இருக்கும் யோகா. இந்த யோகா என்னென்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எப்படி பயிற்சி பண்ணுறது, யோகா ஆசனங்கள், சவாசனம் படுத்து ஓய்வெடுக்கிறது, யோக நித்ரா டீப் ஸ்லீப், மூச்சு பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுத்தி பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகள். அடுத்தது தியானம், நிறைய தியானம், சக்ரா தியானம், கவச தியானம், அகவழி தியானம், குரு தர்சன் தியானம், ஜோதி திராட்டகம், விபாசனா மெடிடேஷன்னு நிறைய தியானங்களை கற்றுக்க போகிறோம். 5 நாளில் ஒரு 5-6 வகையான தியானம் கற்றுக்க போகிறோம். சூரிய நமஸ்காரம் கற்றுக்குவோம். அடுத்தது அது டெய்லி காலையிலையும் சாயந்தரம் யோகா கிளாஸ் இருக்கும். இந்த நடுவில் கேப்பில் எல்லாம் நீங்கள் நியூரோ தெரப்பி கற்றுக்கலாம். அதே மாதிரி சமையல் ரூமில் யார் வேணாலும் போய் சமையல் கற்றுக்கலாம். பிரேக் டைமில் இயற்கை உணவு சமைக்கிறது எப்படிங்கிறத அங்கே சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இருப்பாங்க, நீங்கள் போய் சமையல் பார்க்கலாம். நேற்று காலையில் இந்த மாதிரி பண்ணீங்களே, இது எப்படி பண்ணீங்க, நேற்று மத்தியானம் ஒரு கூட்டு வச்சிங்களே, அது எப்படின்னு ஏதாவது சமையல் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் சமையல் ரூமில் போய் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அடுத்தது உலக அரசியல், ஒரு மணி நேரம் பேசுவேங்க. இந்த மொத்த உலகத்தையும் பைபிளில் சொல்கிற சாத்தான் எனப்படும், குரானில் சொல்லப்படுற டெஜால் எனப்படும், இந்துக்கள் சொல்லப்படுற அரக்கன் எனப்படும், இலுமினாட்டிகள் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கிட்ட இப்போ உலகம் மாட்டிகிட்ருக்கு. அந்த இலுமினாட்டிகள்னா யார், அவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க எப்படி இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க, நாம் அவங்ககிட்டருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நான் பேச போகிறேன். இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயம். இதை தவிர உலகத்தில் பெரிய ரகசியமே இல்லைங்க. இந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் எதை பார்த்தாலும் ஒரே காமெடியாக இருக்கும். டிவியில் வர்றது பார்க்கறது எல்லாமே பொய். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை, இந்தியாவுக்கு சைனாவுக்கு சண்டை, ஈரான் சண்டை, ராஜீவ்காந்தி செத்து போனதுன்னா என்ன, இப்படி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பல விஷயங்களுக்கு உண்மை தெரியுங்க. அதை தெரிஞ்சுட்டு இனிமேல் உலகத்தில் வாழ்ந்து பாருங்கள். நம்ம கண்ணுக்கு மட்டும் பல விஷயங்கள் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. கண் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், காது இருந்தால் கேட்க முடியும். ஸோ உலக அரசியல் அப்படிங்கிற பேரில் 1 மணி நேரம் பேசுவேன். உடனே சில பேர் யோசிப்பீங்க, நான் வந்தது மூட்டு வலிக்கு, எனக்கு உலக அரசியல் தேவையா? தேவை. அதாவது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இந்த பொதுமக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறனால தான் இவ்வளவு கெட்ட விஷயம் நடந்துட்டுருக்கு. அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும், மாத்திரத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுவேன், எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன். இதுக்கு ஒரு மணி நேரம் தான், அதிகமெல்லாம் இல்லை. ஆனால் அதை பற்றி 8 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அந்த ஆடியோ இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போய் கேட்டுக்கலாம். இந்த கிளாஸில் 1 மணி நேரம் தான் பேசுவேன், அதுக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். ஆக மொத்தம் அடுத்தது அஸ்ட்ராலஜின்னா என்ன, ஜோசியம்னா என்ன, ஜாதகம்னா என்ன, அதை பார்க்கலாமா வேண்டாமா, இது ஒரு கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசுவேன் நாளைக்கு. அடுத்தது வர்ம புள்ளிகள், உடம்பில் எங்கெங்கெல்லாம் வர்ம புள்ளிகள் இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன். முத்திரை, முத்திரைகள் மூலமாக எப்படி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. வாசி யோகம்னா என்ன, விபாசனா மெடிடேஷன்னா என்ன, இதை பற்றியெல்லாம் சொல்லுவேன். அடுத்தது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. உடனே சில பேர் கேட்பீங்க, இதெல்லாம் தேவையான்னு. ஹலோ, அதனாலேயே பல பேர்த்துக்கு பிபி சுகர் எகிரிட்டு இருக்கு. அது ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னு தெரிஞ்சால் நமக்கு ஏறாது இறங்காது. அதுவும் சில பேர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் அதுவாக ஏறி அதுவாக இறங்கலை, சில பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க யார்,
அவங்க ஏன் ஏற்றுறாங்க இறக்குறாங்க. நான் நினச்சேன்னா ஏற்றுவே இறக்குவேன். ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சிருக்கிறேன், அதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஆக மொத்தங்க 5 நாளில், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, 5 நாளில் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான நல்ல விஷயங்களை, ஞானத்தை நாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், நோய் என்பது அஞ்ஞானம், சிகிச்சை என்பது ஞானம், குழப்பம் என்பது அஞ்ஞானம், தெளிவு என்பது ஞானம், தொழிலில் நஷ்டம் என்பது அஞ்ஞானம், வியாபாரத்தில் லாபம் என்பது ஞானம், கணவன் மனைவி டைவர்ஸ்ங்கிறது அஞ்ஞானம், ஒற்றுமைங்கிறது ஞானம். புரிஞ்சுக்குங்க, ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியுமே தவிர, காசு கொடுத்து பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எங்கேயும் யார்ட்டையும் வாங்க முடியாது. நமக்கு எதை பற்றி தெரியலையோ அதில் கஷ்டம். உடம்பை பற்றி தெரிலன்னா நோய், மனசை பற்றி தெரிலன்னா குழப்பம், புத்தியை பற்றி தெரிலன்னா நஷ்டம், கணவன் மனைவி உறவு தெரிலன்னா டைவர்ஸ். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சிக்கிறது மூலியமாக, அதாவது ஞானத்தின் மூலியமாகத்தான் நாம் தெளிவடைய முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு பாம்பை தூக்கி வீசுகிறேன், என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் வெளியே ஓடி போயிடுவீங்களா? ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருப்பார். அவர் யார் தெரியுமா? பாம்பாட்டி. ஏன் உட்காந்துருக்காரு? அவருக்கு பாம்புன்னா தெரியும், பயப்பட மாட்டார். எதை பற்றி தெரியுதோ அதை பற்றி நாம் பயப்பட மாட்டோம். எல்லாரும் கேட்குறாங்க, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்கிறியே, உனக்கு ஒன்றுமே ஆகாதா? ஹலோ, எப்போ பயப்படுறீங்களோ அப்போயே தோத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. நாம் என்ன பண்ணுறோம்? கெட்டகாரியம் பண்ணுறவன் ஒருத்த வந்து நம்மளை என்னமோ பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களே, கெட்டகாரியம் பண்ணுறவனே ரோட்டில் நடுரோட்டில் சுற்றிட்டுருக்கானே, நமக்கு என்னங்க குறைச்சல்? உங்கள் ஊரில் எம்எல்ஏ மினிஸ்டர் அவங்க இவங்க ஃப்ராடு பண்ணுறவங்கெல்லாம், ஏங்க கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம், சாராய வைக்கிறவன், பிரார்த்தல் பண்ணுறவன் எல்லாரும் நடு ரோட்டில் காரில் சுற்றிக்கிட்டு வணக்கம் அப்படின்னு போகிறானுங்களா இல்லையா? அவனுங்களே போகிறானுங்க. நம்ம போகிறக்கு என்ன பயம்? ஒன்றே ஒன்று தாங்க, எப்போ பயப்படுறோமோ அவுட், முடிஞ்சு போயிட்டோம். தைரியம் தான் வாழ்க்கை. எப்போ தைரியம் வரும்? ஞானம் அதிகமாக அதிகமாக தைரியம் வரும், ஞானம் கம்மியாக கம்மியாக பயம் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு விஷயம் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, இந்த உலகத்தில் தில்லா தைரியமாக நெஞ்சில் மஞ்சா சோரோட சுற்றலாம். நம்ம எதுவுமே தெரியல, எதை பார்த்தாலும் பயப்படுறோம். இந்த 5 நாளில் எதை கற்றுக்கிறோமோ இல்லையோ, தைரியமாக நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான ஞானம் கிடச்சிருங்க. இந்த உலகத்திலேயே சிம்பிளாக ஞானம் கிடைக்கிறதுனா கேள்வி ஞானம் தாங்க. சிம்பிள் த பெஸ்ட். மற்றவங்க பேசி கேட்கும்போது உட்கார்ந்து கேட்குறோம் பார்த்தீங்களா, இதை விட ஞானம் உலகத்தில் கிடையாது. என்னதான் புக்கு படித்தாலும், என்னதான் வீடியோ பார்த்தாலும், என்னதான் ஆடியோ கேட்டாலும் ஞானம் வராதுங்க. மற்றவங்க பேசும்பொழுது உட்காந்து கேட்குறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கேள்வி ஞானம். அந்த காலத்தில் வேதங்கள்லாம் யாருமே எழுதி வைக்கல, உட்காந்து பேசுவாங்க, உட்காந்து கேட்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் எத்தனை புக்கு, எத்தனை இன்டர்நெட்டில், விக்கிபீடியாவில், எவ்வளவு குருநாதர்கிட்ட போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆசிரமத்தை தேடினாலும், இன்றைக்கி சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா 15 வருஷம் ஆகும். ஆனால் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரே நாளில் புரிஞ்சுக்கலாங்க. அதனால் 5 நாளில் தயவு செய்து விழிப்புடன் இருங்கள், முழிச்சுட்டு உட்காந்து கேளுங்க. 5 நாள் உட்காந்து முழுசாக கேட்டுருங்க, அது உள்ள ஆழமாக பதிவாயிரும், அதுக்கப்புறம் அழிக்க முடியாது, அப்படியே தான் கிடக்கும். அதனால் 5 நாளில் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, உறவுகளில் ஒற்றுமை, உலக அரசியல், உலக அமைதி போன்ற நல்ல விஷயங்கள், பல விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இது கூட யோகா மூச்சு பயிற்சி அக்குப்பஞ்சர் வேறு கற்றுக்க போகிறோம், நீரோத்திரப்பியரை தெரிஞ்சுக்கிறோம், சமையல் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி 5 நாளில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இனிமேல் வீட்டுக்கு போய் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக நிம்மதியாக வாழ்வோம். இதுதான் சிலபஸ். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நைட்டு கிளாஸ் முடிச்ச உடனே போனீங்கன்னா தயவு செய்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க, தூங்குங்க. ஏன்னா காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும். பல பேர் நிறையமாக செய்கிறாங்க, எல்லோரும் தூங்கிடுறாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இவங்களும் தூங்காமல் முதல்ல டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, இருக்கிறது ஒரு ரூமு, நீங்கள் பேசுனீங்கன்னு எல்லாத்துக்கும் அதுலேயும் கேட்கும், தூங்க முடியாது. அதனால் நைட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குங்க. இந்த மாதிரி இயற்கையான காற்றுல நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டிங்கன்னா
காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா கிளாஸில் வந்து தூங்கிட்டு இருக்க மாட்டேங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இதுதான் இந்த 5 நாள் சிலபஸ்.